ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கள்ளக்குறிச்சிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் இரவு நேரத்தில் கள்ளக்குறிச்சிக்கு மருத்துவமனைக்காக போயிட்டு திரும்பி வரும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு வாலிபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க. இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவருக்கும் அவங்களுடைய மனைவியினுடைய பெயர் செல்விங்க. இவங்க இருவருமே கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு இரவு நேரத்தில் திரும்பி வரும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவரு கால் டாக்ஸி டிரைவராக இருந்திருக்காருங்க. சொந்த கார் கிடையாது, ஏதோ ஒரு கம்பெனியில் ஆக்டிங் டிரைவராக தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரமானாலும் இரவு வீட்டுக்கு வந்துருவாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய மனைவியும் மணிகண்டனும் சேர்த்து கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சூழலில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மாதங்களுக்கு முன்னாடி இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவரு கால் டாக்ஸி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு ஒரு 8 மணி தோராயமாக கள்ளக்குறிச்சியிலிருந்து கிளம்பி அவங்களுடைய கிராமத்தை நோக்கி வந்திருக்காருங்க டூ வீலரில். எப்போதுமே டாக்ஸியை வந்து கள்ளக்குறிச்சியிலே விட்டுட்டு வீட்டுக்கு டூ வீலரில் வருவது தாங்க வழக்கம். அப்படி வரும்போது அவங்களுடைய மனைவி மற்றும் இவங்க ரெண்டு பேரும் தனி குடித்தனம் செஞ்சு தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனைவியை தொட்டு பார்க்கும்போது பயங்கர காய்ச்சல் இருந்திருக்குங்க. மாலை ஒரு 6 மணிக்கு துணியெல்லாம் துவைச்சிட்டு படுத்த இந்த பெண்மணிக்கு வந்து பயங்கர காய்ச்சல் இருந்த காரணத்தினால தொட்டு பார்த்து தாங்கவே முடியாத அளவுக்கு இருந்திருக்குங்க. சரி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த மணிகண்ணனுக்கு இரவு 10 மணி தோராயமாக தூக்கம் இல்லாமல் காய்ச்சல் அதிகமாகி வாமிட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழியே இல்லாமல் டூவீலரில் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு கள்ளக்குறிச்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. ஒரு வழியாக இரவு 11 மணி தோராயமாக கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காய்ச்சல் அப்படிங்கிற காரணத்தினால இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி மாத்திரையெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. திரும்ப 11 மணி 11:15 தோராயமாக கள்ளக்குறிச்சியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவங்களுடைய கிராமத்தை நோக்கி டூவீலரில் கணவன் மற்றும் மனைவி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது கள்ளக்குறிச்சிக்கும் இவங்களுடைய சொந்த கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இடம் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமமாக இருக்குங்க. அந்த கிராமம் ரோட்டை ஒட்டியே, அதாவது அந்த ஹைவே ரோட்டை ஒட்டியே வந்து அமைஞ்சிருக்குங்க. ஒரு 400-500 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க. அந்த கிராமத்தை தாண்டி கொஞ்ச தூரம் இந்த கணவன் மற்றும் மனைவி போயிட்டே இருக்கும்போது அன்றைய காலகட்டம் பௌர்ணமிங்க, முழு நிலா வெளிச்சம். அந்த சமயத்தில் ரோட்டினுடைய சைடு பகுதியில் நிறைய புற்கள் முளைச்சிருக்குங்க. அந்த ஹைவேயினுடைய சைடில் பௌர்ணமியினுடைய நிலா வெளிச்சத்துக்கும் அவங்களுடைய டூ வீலருடைய ஹெட்லைட் வெளிச்சத்துக்கும் அந்த ரோட்டினுடைய சைடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புற்கள் மாதிரி இருக்கக்கூடிய புதரில் ஏதோ பளிச்சு பளிச்சுன்னு ஒரு பொருள் வந்து மின்ற மாதிரி இவங்களுடைய மனைவி பின் சீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய மனைவி தாங்க யதார்த்தமாக பார்க்குறாங்க. அப்போது ஏதோ மின்ற மாதிரி ஒரு பொருள் தென்படுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இடத்துல டூ வீலர் நிறுத்திட்டு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி அந்த பொருளை எடுக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மணிகண்டனுடைய மனைவியான இந்த செல்வி அப்படிங்கிற பெண்மணி தாங்க. அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வெள்ளி கொலுசுங்க. பாதி சேதாரம் அடைஞ்ச மாதிரி அந்த புதர் சைடில் வெளியில் கிடக்குதுங்க. யாரோ விட்டுட்டு போயிட்டாங்களா, அங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அந்த வெள்ளி கொலுசை எடுத்த உடனே இந்த பெண்மணிக்கு கொஞ்சம் சந்தோஷங்க. பெரும்பாலும் இந்த வெள்ளி முத்துக்கள், அந்த வெள்ளி முத்துக்கள் வந்து கீழே விழுந்துச்சினாவே இதை எடுத்து சேகரித்து வச்சு கொலுச்செடுக்க போகும்போது அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, அதாவது மைனஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த காரணத்தினால அதை கொலுச்சே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு, மாமா கொலுசு மாமா நம்ம எதுக்காவது அதாவது மறுபடியும் கொலுச்சு மாற்றும்போது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறுபடியும் டூ வீலர் ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்தை விட்டு. அந்த இடத்தை விட்டு கிளம்பி போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு 11:30 மேலாயிருச்சுங்க. பெரும்பாலான வாகனங்கள் இல்லாத காரணத்தினால அந்த அனாதை ரோட்டில் இவங்களுடைய கணவன் மற்றும் மனைவி மட்டும்தாங்க, அவங்களுடைய பைக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த வெள்ளி கொலுசு எடுத்து அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு 200 மீட்டர் இவங்களுடைய டூ வீலர் தாண்டி போயிட்டே இருக்கும்போது ரோட்டினுடைய சைடு பகுதியில் ஒரு 29-30 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் ஒரு 5-6 வயது இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெண் குழந்தையும் வச்சுக்கிட்டு நடந்து வந்து அந்த சைடில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவர்களை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேத்துக்கும் இந்நேரத்துக்கு தனியாக குழந்தையை வச்சு இந்த பெண்மணி நடந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலரை பார்த்து கை காமிச்சு குறுக்காட்டுற மாதிரி ஏதோ உதவி கேட்குற மாதிரி குறுக்காட்டுறாங்க. அப்போது இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவரும் இந்நேரத்துக்கு குழந்தையை கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் நிறுத்துங்க, ஏதாவது உதவி வேணும்னா நம்மளோட ட்ரிபிள்ஸில் கூட வச்சு கொஞ்சம் தூரம்னா கூட்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அந்த இடத்துல நிறுத்துறாங்க. அந்த இடத்துல நிறுத்தும் போது இந்த பெண்மணி இவங்களை பார்த்த உடனே கோ கோ கோன்னு அழுக ஆரம்பிக்குதுங்க. அந்த 29-30 வயது இருக்கக்கூடிய பெண்மணி என்ன ஆச்சுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்தவித பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே அந்த குழந்தையும் 5 வயது பெண் குழந்தையும் வந்து அழுதுகிட்டே இருந்திருக்குங்க.
உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படினு சொல்லி கேட்கும்போது தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்க எனக்கும் தாகமா இருக்கு என்னோட குழந்தைக்கும் தாகம் எடுக்கு அப்படினு சொல்லி சொன்ன உடனே இவங்க கிட்ட தண்ணி இல்லைங்க ஏனா 2 வீலர் தான் வந்திருக்காங்க ஆனா அந்த பெண்ணும் குழந்தையும் என்ன நினைச்சுக்கறாங்க அப்படினா பைக்ல வந்தாங்க வாட்டர் கேன்ல டேங்க்ல வச்சிருப்பாங்க இல்லையா சோ அதை அடிப்படையாக கொண்டு தான் குறுக்காட்டி நிறுத்திருப்பாங்களாட்டிருக்குங்க அதற்கடுத்து தண்ணி இல்லையேமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஐயோ எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏமா அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேள்வி கேட்கறாங்க ஒண்ணுமில்லைங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் தான் எங்களுடைய ஊரு அப்படின்னு மட்டும் தாங்க சொல்றாங்க வேற காரணம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி நாங்கள் போகட்டுமாமா உங்களுக்கு உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீங்கள் போயிருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது எனக்கு தெரிஞ்ச இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி அந்த 5 வயது கை குழந்தையும் அவங்களுடைய அம்மாவும் சொல்கிறாங்க அதற்கடுத்து சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கணவர் மற்றும் மனைவி மணிகண்டன் மற்றும் செல்வி ரெண்டு பேரும் அவங்களுடைய கிராமத்தை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க வரும்வழியில் எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் அந்த பெண்மணியை பற்றியும் அந்த குழந்தையை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க வீட்டில் ஏதாவது சண்டையா அல்லது வேறு ஏதாவது காரணமா எதுக்காக இந்நேரத்துக்கு நள்ளிரவு நேரத்தில் ரோட்டில் நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு அதை பெரிதுபடுத்தாமல் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு மாத்திரை போட்ட காரணத்தினால ரெண்டு பேரும் அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் ஒரு 10 மணிக்கு இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்ச உடனே தன்னுடைய மனைவியான செல்விக்கு வந்து காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க லைட்டாக தான் காய்ச்சல் இருக்குது சரி நான் கள்ளக்குறிச்சிக்கு கால் டாக்ஸிக்கு போயிட்டு லீவாவது சொல்லிட்டு வரேன் ஏன்னா மறுபடியும் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை ஆயிரும் நான் நேரில் போய் சொல்லிட்டு வரேன் ஃபோனில் சொன்னால் எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் 2 வீலர் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க அப்படி கிளம்பி போகும்போது கரெக்டாக இவங்களுடைய கிராமத்திலிருந்து அந்த 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது கள்ளக்குறிச்சிக்கும் இவங்களுடைய சொந்த கிராமத்துக்கும் இடைப்பட்ட அந்த 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த வெள்ளி குளிச்சு எடுத்தாங்கல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவு பார்த்தாங்க இல்லையா அந்த கிராமத்தை ஒட்டி இவருடைய 2 வீலர் போயிட்டே இருக்கும்போது சைடில் இருக்கக்கூடிய அந்த கிராமம் வந்து நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய நிறைய செவுத்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா நினைவஞ்சலி போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்காங்க அந்த நினைவஞ்சலி போஸ்டரை யதார்த்தமாக இந்த மணிகண்டன் 2 வீலர் ஓட்டிகிட்டே பார்க்கும்போது இவருக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நினைவஞ்சலி போஸ்டில் நைட்டு பார்த்தா அதே பெண்மணியும் அந்த 5 வயது குழந்தையினுடைய ஃபோட்டோ போட்டு அகால மரணம் அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்காங்க நேத்தே இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அதை பார்த்த உடனே மணிகண்டன் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட்டு நம்ம லிஃப்ட் கேட்டு நம்ம கூட கொண்டு வந்து விட்டுருக்கலாம் தெரியாதனமாக போகும்போது மறுபடியும் வண்டியில் அடிபட்டாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதே இடத்துலயே மனசு கேட்காமல் நிப்பாட்டி அந்த நினைவஞ்சலி போஸ்டரை பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க இவங்கள நைட்டு தான் நான் பார்த்தேன் தண்ணி கேட்டாங்க கொண்டு வந்து நானாவது விடுறேன்னு சொன்ன கேட்கவே மாட்டிட்டாங்க அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்துச்சு என்ன காரணம் தெரியல அந்த குழந்தையும் அழுதுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை கேட்ட அந்த உள்ளூர் வாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியங்க என்னங்க சொல்கிறீங்க நைட்டு பார்த்தீங்களா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நேற்று காலையிலேயே இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மணிகண்டனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க கண்டிப்பாக இருக்காதுங்க நைட்டு 11:30 to 12:30 தோராயமாக ஒரு இடத்துல பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த இடத்தை கை காமிக்கிறாருங்க அந்த உள்ளூர் வாசிக்கிட்ட அதை கேட்ட உடனே அந்த உள்ளூர் வாசிக்கு இன்னும் ஒரு குழப்பங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் 10 மணிக்கே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க ஒன்றுமே புரியாத மணிகண்டனுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த உள்ளூர் வாசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 5 வயது கை குழந்தையும் அந்த 29 வயது இருக்கக்கூடிய நள்ளிரவு நேரத்தில் அந்த பெண்மணியும் ரெண்டு பேரும் அந்த கிராமத்திலிருந்து பக்கத்தில் அவங்களுடைய தோட்டம் ஆவாங்க தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டே அந்த குழந்தையை நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க அப்படி போகும்போது ஈச்சர் வண்டி ஒருத்தர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போதையில் டிரைவர் வந்து போதையில் வந்து தெரியாதனமாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் மேலையும் அந்த கொலுசு வந்து கிடந்துச்சு இல்லையா அந்த கொலுசு பக்கத்தில் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஓங்கி அடித்து ஸ்பாட்லேயே அம்மா மற்றும் மகள் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அதற்கடுத்து அந்த நபரை போதையிலிருந்து அந்த நபரை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அந்த வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அடித்ததை கூட தான் சேதாரமெல்லாம் வாங்கலை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அடையாளத்துக்காக நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க இதையெல்லாம் சொன்ன உடனே மணிகண்டன் அப்போது தான் மறுபடியும் கேள்வி கேட்குறாருங்க ஆனால் நேற்று நைட்டு இந்த மாதிரி நினைவஞ்சலி போஸ்ட் பார்க்கலையே இன்னைக்கு தான் ஒட்டியிருப்பீங்களா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கும் ஒரு விஷயத்தை அந்த உள்ளூர் வாசி சொல்கிறாருங்க அந்த பெண்மணி இறந்த துக்கத்தினால அந்த கிராமம் எல்லாருமே வந்து கள்ளக்குறிச்சி ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்திருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அன்றைய இரவு முழுவதும் அதாவது இவங்க நள்ளிரவு நேரத்தில் பார்த்தாங்க இல்லையா அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே அந்த டெட் பாடி அங்கே தான் இருந்திருக்கு அடுத்த நாள் காலையில் தான் ப்ரொசீஜர்லாம் முடிச்சு 6 மணிக்கே கொண்டு வந்து இந்த பெண்ணை எடுத்து போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த காரணத்தினால தான் அடுத்த நாள் தான் இவங்களுடைய நினைவஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டி இப்போ தான் நாங்கள் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மணிகண்டனுக்கு எதுவுமே புரியாமல் பயம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க போன வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் திரும்ப கிராமத்துக்கே போயிட்டாருங்க கிராமத்துக்கு பாதி தூரத்தில் வந்த காரணத்தினால செல்வி அப்படிங்கிற பெண் என்னாச்சுங்க பயந்த மெனிக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்கிறாருங்க நைட்டு நம்ம பார்த்தோம்ல 29-30 வயது இருக்கக்கூடிய அந்த பெண்மணியும் அந்த 5 வயசு குழந்தையும் அவங்க நேற்று காலையிலேயே இறந்துட்டாங்களாமா நைட்டு வந்து நம்மகிட்ட தண்ணி கேட்டாங்களே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க காலையிலே இறந்துட்டாங்க ஆனால் நம்மகிட்ட எப்படி தண்ணி கேட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடய சொல்லியிருக்காருங்க இதை கேட்ட உடனே செல்வி அப்படியே ஸ்டன் ஆகி அந்த இடத்துலையே எதுவும் பேசாமல் டக்குன்னு உட்காந்துட்டாங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து இந்த மணிகண்டன் அப்படிங்கிறவரும் சுதாரிச்சுக்கிட்டாருங்க மனைவி வேகான பயந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே குளிச்சுட்டு அன்னைக்கு காலையிலேயே அருகாமையில் வந்து சங்கிலி கருப்பன் கோவில் இருக்குங்க அவங்களுடைய கிராமத்தில் ஒரு பெரிய கோயில் அப்படின்னே சொல்லலாம் நிறைய கிராமங்கள்லேருந்து அந்த கோவிலுக்கு வந்து
இந்த மனநலம் பித்து பிடிச்சவங்கலாம் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி தங்கும் அளவுக்கு வசதி இருக்கக்கூடிய ஒரு கோயில் தாங்க அந்த சங்கலி கருப்பன் கோவில். அந்த கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் பூஜை பண்ணிட்டு அந்த ஆத்மாக்களை நினச்சி அதாவது வேண்டிட்டு நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இந்த கணவன் மற்றும் மனைவி. ரெண்டு பேரும் அந்த சங்கிலி கருப்பன் கோவிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. இதோடு இவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அதற்கு பின்பு தான் இவங்களுடைய குடும்பத்தில் அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்தில் அஸ்யூஷுவல் ஒர்க் எல்லாம் இந்த மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு கால் டாக்ஸிக்கு டெய்லி போயிட்டு இரவு நேரத்தில் வர வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்துருக்காருங்க. அதே நேரத்தில் அந்த பெண்மணியை அந்த ஆவியை பார்த்த அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வார காலகட்டத்தில் ஒரு வார காலகட்டம் கழிச்சு மறுபடியும் நாங்கள் போகல இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் அவங்களுடைய வீட்டில் ஒரு பயங்கரமான நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வார காலகட்டம் கழிச்சு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து மணிகண்டன் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு கணவன் மற்றும் மனைவி ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நள்ளிரவு ஒரு மணி ரெண்டு மணி தோராயமாக இருக்கும்போது அவங்களுடைய வீட்டில் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் நல்லா சத்தமாக கேட்குதுங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு மணிகண்டன் தாங்க முழிச்சு பார்க்குறாரு. முடிச்சு பார்க்கும்போது அருகாமையில் படுத்திருந்த தன்னுடைய மனைவியான செல்வியை காணுங்க. அவங்களுடைய வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு ஹால் மாதிரி இருக்க வீடுங்க, அப்புறம் திண்ணை ஒன்று இருக்குது, அது கீழே வந்து வாசப்படி தான். அந்த வாசப்படி பக்கத்தில் நள்ளிரவு 1:30 தோராயமாக அந்த செல்வி அப்படிங்கிற பெண் நிற சொம்பில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த குடி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த மணிகண்டனுக்கு எதுவுமே புரியலிங்க. அந்த நேரத்தில் தான் அந்த தண்ணியை ஊற்றக்கூடிய அந்த இடத்துல யாராவது நின்றுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த செல்வி அப்படிங்கிற பெண் குடிங்க தாகமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணித்தானே பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தண்ணியை கீழே தான் கொட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது எந்தவித உருவமோ மனிதர்களோ கிடையாதுங்க. பயந்து போன மணிகண்டன் இதையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இவளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் செல்வி செல்வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வராருங்க குரல் எழுப்பி. ஆனால் எவ்வளவோ குரல் எழுப்பியும் கூட செல்வி கிட்டிருந்து எந்தவித ரிப்ளையும் வராத காரணத்தினால பக்கத்தில் நெருங்கி வந்து சோல்டரை பிடிச்ச ஒரு குழுக்கு குலுக்கியிருக்காருங்க. அப்படி குழுக்குனு அடுத்தனுடைய அந்த இடத்துலேயே இந்த செல்வி அப்படிங்கிற பெண் டக்குன்னு தன்னுடைய கணவனை திரும்பி பார்த்து அந்த இடத்துலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே மணிகண்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேக வேகமாக தன்னுடைய மனைவியை தூக்கிட்டு வந்து ஹாலில் படுக்க வச்சு தண்ணியை தெளித்து எழுப்ப ட்ரை பண்ணுறாருங்க. அப்போது மணிகண்டன் பக்கத்து வீட்டுக்குடைய உதவியெல்லாம் கேட்டுக்கலாங்க. ஏன் கேட்கல அப்படின்னா இப்போதான் திருமணம் ஆயிருக்கு, இந்த பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வந்து தப்பாக பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்காருங்க. எவ்வளவோ நேரம் ட்ரை பண்ணி முகத்தில் தண்ணி தெளிச்சும் கூட இந்த செல்வி அப்படிங்கிற பெண் மயக்கத்திலிருந்து மீண்டு வரவே இல்லைங்க. வேற வழியே இல்லாமல் அங்கிருந்து கிட்டத்தட்ட 2-3 தெருக்கள் தள்ளி மணிகண்டனுடைய அப்பா அம்மா இருப்பாங்களாட்டு வயசானவங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வர்றாங்க. வரும்போது மணிகண்டன் சொல்வதையெல்லாம் கேட்காம அங்க இருக்கக்கூடிய அந்த சங்கிலி கருப்பனுடைய கோவில் பூசாரிக்கு ஃபோன் பண்ணி அவரையும் வர சொல்லிடுறாங்க. சங்கிலி கருப்பனுடைய கோவில் பூசாரி பக்கத்தில் வந்து திருநீரை நெத்தியில் வச்சு விட்டு அப்படியே வந்து அதற்கு பின்பு தண்ணீரை தெளிச்ச பின்பு தான் அந்த பெண்மணி நார்மலாகிருக்காங்க. நார்மலாகி நீ எதுக்காக போய் தண்ணி கொடுத்துருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மணிகண்டன் சொல்கிற மாதிரி எந்த செயலும் நான் செய்யலை, அப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரியாது, நான் அப்படி பண்ணவே இல்லை, தூக்கத்திலிருந்த என்ன எதற்கு தண்ணியை தெளிச்சு எழுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாத மாதிரி இந்த செல்வி அப்படிங்கிற பெண்மணி கேட்குறாங்க. அதற்கு மேலே இந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைகையில் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. நீ படுத்து தூங்குமா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதற்கடுத்து மணிகண்டன் வெளியே கூப்பிட்டு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தண்ணி ஊற்றின காரணத்தினால இவருக்கு புரிஞ்சிருச்சு. நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது இறந்து போன ரெண்டு பேர் வந்து எங்கள்கிட்ட தண்ணி கேட்டாங்க, தண்ணி இல்லைன்னு வந்துட்டோம், அப்படியே வந்துட்டோம், அதுக்கு பின்னாடி இந்த பிரச்சனை நான் இவர்கிட்ட யதார்த்தமாக சொல்லிட்டேன், அடுத்த நாள் போய் பார்க்கும்போது நினைவஞ்சலி போஸ்ட்டில் பார்த்து அதை நினச்சிட்டு இருந்த ஒரு மாதிரியாகவே இருந்தா அதை அடிப்படையாக கூட இவ இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பூசாரி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த ஆன்மாவினுடைய ஆக்கிரமிப்பு உன்னுடைய மனைவியினுடைய உடம்புல இருக்க தான் தோணுது, ஆனால் மறுபடியும் வந்துச்சுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பேசி முடிச்சுட்டு போய் கிளம்பி போயிடுறாங்க. மணிகண்டன் அப்படிங்கிற இந்த நபரும் கொஞ்சம் தைரியமான ஆள் தாங்க. அவங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் அவங்களுடைய வீட்டுக்கு போக சொல்லிட்டு இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிகிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மாகிட்டையும் சொல்லிடுறாரு. வீட்டில் வந்து அவங்களுடைய மனைவிக்கு பாதுகாப்பாகவே இருந்திருக்காருங்க. இந்த நிகழ்வு நடந்து மறுபடியும் 4-5 எந்தவித பிரச்சனையும் அவங்களுடைய வீட்டில் செல்விக்கு வந்து நடக்கவே இல்லைங்க. செல்வி நார்மலாக தான் இருக்காங்க. கொஞ்சம் வந்து அந்த காய்ச்சல் இருந்த காரணத்தினால மந்தமாக இருக்கிற மாதிரியே அதிகமாக பேசாமல் கொஞ்சம் மெலிஞ்ச மேனிக்கே இருந்திருக்காங்க. அது காய்ச்சல் காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் நினச்சிக்கிட்டு விட்டுறாரு. முதல் சம்பவம் நடந்து கரெக்டாக 4 கழித்து மறுபடியும் அவங்களுடைய வீட்டில் நள்ளிரவு நேரத்தில் தூங்கும்போது தான் 2வது சம்பவம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. கறியெல்லாம் எட்டு வந்து கணவன் மற்றும் மனைவி இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு தான் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. படுக்கையில் படுத்து தூங்கி கரெக்டாக ஒரு 11:30 தோராயமாக தாங்க இருக்கும், 11 தான் சாப்பிட்டு முடிச்சு தூங்குறாங்க. இவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பாரு. ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கின அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா படுக்கையிலேருந்து டக்குன்னு சம்மணம் போட்டு ஏறி உட்காந்துட்டு வித்தியாசமான முறையில் அப்படியே குரல் எழுப்புற மாதிரி எழுப்புறாங்க. என்ன செல்வி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பசிக்குதுங்க, சாப்பாடு போடுங்க சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனுடைய முகத்தை பார்த்து அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க செல்வி.
என்னம்மா சொல்ற இப்பதானே நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசுக்கு சாப்பாடு போடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்ச உடனே இவருக்கு புரிஞ்சிருச்சுங்க மறுபடியும் அந்த ஆன்மாவுடைய சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பூசாரிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பயந்து போய் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கூப்பிட்டாங்க எல்லாருமே ஓடி வந்து இந்த பெண்மணி பண்றக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு கோகோன்னு அழுகுதுங்க சாப்பாடு கேட்கிறேன் கொடுக்க மாட்டீங்களா அதே நேரத்தில் அந்த சங்கிலிக்கருப்பனுடைய கோவில் பூசாரியும் பக்கத்தில் வந்துட்டாருங்க சாப்பாடு தான் கேட்குதுல கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க கறி குழம்பெல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருக்க மாட்டேங்க அந்த இருக்கக்கூடிய சாப்பாடு மொத்தத்தையும் எடுத்து போட்டு செல்விக்கு முன்னாடி விற்கிறாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வயிறு முட்டை சாப்பிட்ட செல்வி மறுபடியும் புதுசாக சாப்பிட்ற மாதிரி எல்லா சாப்பாட்டையும் எடுத்து போட்டு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து போட்டாம கூட அந்த பெண்ணுக்கு பசி ஆறவே இல்லைங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை பார்க்கும் போதே புரிஞ்சிருச்சுங்க செல்வி அப்படிங்கிற அந்த பெண் இயல்பான நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அருகாமையில் ஒரு இடம் வெற்றி இடத்தை பார்த்து என்னுடைய குழந்தைக்கும் வெய்யி என்னுடைய குழந்தைக்கும் வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கை காமிச்சு அழுகுதுங்க அவளும் பசியிலே தாகத்தில் இருக்கா வெய்ங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வெறுந்தட்டில் வேற வழி இல்லாமல் மறுபடியும் இன்னொரு தட்டை எடுத்து இந்த பெண்ணுக்கு பக்கத்துலேயே இன்னொரு படையல் மாதிரி விற்கிறாங்க அந்த சாப்பாடு அப்படியே தாங்க இருக்குது இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தட்டையும் எடுத்து மறுபடியும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு பாப்பா நீ சாப்பிடு பாப்பா இவன் சாப்பிட்றது இந்த பெண் அதாவது அந்த ஆன்மா அம்மாவோட ஆன்மா ஆனால் நீ சாப்பிடு பாப்பா இந்த பாப்பா சாப்பிட்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு முன்னாடியும் பேச ஆரம்பிக்குதுங்க இந்த விஷயம் எல்லாமே அந்த சங்கிலிக்கருப்பன் கோவில் பூசாரி வந்து நல்ல உற்று நோக்கிட்டு தாங்க இருக்காரு அதற்கடுத்து எல்லாம் முடியட்டும் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னுடைய குழந்தைக்கு கொலுசு போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் பேசுதுங்க நாங்கள் எங்கம்மா போகிறது கொலுசுக்கு அப்படின்னா நீ தாண்டா எடுத்து வச்சிருக்க என்னுடைய குழந்தையினுடைய கொலுசு குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க அப்படி சொன்ன உடனே மணிகண்டனுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுங்க அன்றைய இரவு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கணவன் மற்றும் மனைவி வரும்போது அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் வெள்ளி கொலுசு வந்து ரோட்டினுடைய சைடில் அந்த புதற்குள்ள அந்த புல்வெளி மாதிரி கிடச்சு இல்லையா அந்த கொலுசு வேற யாரோடதும் கிடையாதுங்க இப்போது ஆவியாக இறங்கி இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய 5 வயது குழந்தையினுடைய கொலுசு தாங்க அது அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது அப்படியே ரோட்டில் இழுத்துட்டு போயிருக்க மாட்டேங்குங்க அந்த கொலுசு வந்து தெரிச்சு பாதி கொலுசு அங்கே விழுந்து கிடக்குது அந்த உறவுக்காரங்கெல்லாம் மீதி இருக்கக்கூடிய கொலுசு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாட்டு இருக்கு அந்த பாதி கொலுசு கிடைக்காத காரணத்தினால அந்த புதர் சைடில் அப்படியே விட்டுட்டாங்களாட்டு இருக்கு அந்த சமயத்தில் தான் இவங்க பௌர்ணமி வெளிச்சம் அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் பளிச்சுன்னு அடித்த காரணத்தினால அந்த கொலுசு எடுத்துக்கிட்டு யாரோடதோ நம்ம வந்து வெள்ளி அதாவது அடுத்து கொலுசு எடுக்கும்போது நம்மளுக்கு பணத்துக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த நேரத்தில் இதெல்லாம் யோசிச்ச மணிகண்டன் வேக வேகமாக ஒரு டப்பாக்குள்ளே போட்டிருந்த அவங்களுடைய மனைவி போட்டிருந்த கொலுசு வச்ச இடம் தெரியுங்க எடுத்து இந்த கொலுசா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது என்னுடைய பாப்பாவுக்கு நான் ஆசைப்பட்டு வாங்கின கொலுசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலுசை வச்சுட்டு அழுகுதுங்க இந்த நிகழ்வெல்லாம் நடக்கும்போது மணிகண்டனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சுங்க அந்த சங்கிலிக்கருப்பன் கோவிலினுடைய காதுகளில் ஓதிட்டாரு கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ஆன்மாக்கள் தான் என்னுடைய மனைவி ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சங்கிலிக்கருப்பனுடைய கோவில் பூசாரி வந்து அந்த ஆவிகிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க நீ இறந்துட்டம்மா இப்போதான் சின்னஞ்சரிசிங்க கல்யாணம் ஆயிருக்கு அவங்களை எதுக்கு டார்ச்சர் பண்ற உடம்பை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறாருங்க அப்படி பேசும்போது அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா எதிர்பார்க்காத வகையில் நாங்கள் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டோம் என்னுடைய குழந்தை வாழ வேண்டிய குழந்தையை அநியாயமாக கொண்டுட்டான் அவனை எடுத்து போய் அரசு பண்ணி உள்ள வச்சுட்டாங்க அதெல்லாம் விடுங்க எனக்கு வாழணும்னு ஆசை இந்த பெண்ணோட உடம்புல கொஞ்ச நாள் நான் இருந்துட்டு போகிறேன் இந்த பெண்ணை எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிக்குதுங்க சிரிச்சுக்கிட்டே இதை கேட்ட உடனே எவ்வளவோ சொல்லியும் கூட அந்த ஆன்மா கேட்கவே இல்லைங்க வேற வழி இல்லாமல் அந்த சங்கிலிக்கருப்பனுடைய கோவில் பூசாரி வந்து ஆக்ரோஷமாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க நீ போகல அப்படின்னா சங்கிலிக்கருப்பனுடைய திருநீரை மேலே வச்சு அவருடைய காரில் சாட்டையடி வாங்கி நீ விளக்க வெப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூசாரி சொன்ன உடனே ஆக்ரோஷமாக அதுவும் பேச ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த விஷயமெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த பூசாரி கொஞ்சம் மறுபடியும் அமைதியாகி சாந்தமாகி இந்த பெண்ணை நீ எப்போ ஆக்கிரமிச்ச அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாருங்க அப்போது சிரிச்சுக்கிட்டே செல்வியினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கொலுசு எடுக்கும்போதே அந்த ஆன்மா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதற்கு பின்பு அந்த ஆன்மாக்கள் வந்து அன்றைய காலையில் தான் ஆக்சிடென்ட்டாக இறந்துருக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு திக்கு தெரியாமல் இருக்கும்போது தான் இந்த பெண்ணினுடைய உடம்பு ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்குங்க கடைசியாக வந்து அப்போதே பாதி உடம்பு ஆக்கிரமிச்சு 2வது முறை நள்ளிரவு நேரத்தில் போய் தண்ணி சொம்ப வந்து கொடுத்துட்டு இல்லையா வீட்டில் கணவன் போய் குளிக்கி எடுத்தார்ல அந்த நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்த அந்த நொடியில் தான் வந்து இந்த பெண்ணை முழுமையாக ஆக்கிரமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மா முழு விவரத்தையும் சொல்லுதுங்க வேற வழியே இல்லாமல் சங்கிலிக்கருப்பனுடைய பூசாரி வந்து ஆக்ரோஷமாக அந்த பெண்ணினுடைய உடம்பிலிருந்து வலுக்கட்டாயமாக அந்த ஆன்மாவை பிரிக்க ட்ரை பண்ணுறாருங்க அப்போது கடைசியாக வழி தாங்க முடியாமல் அந்த ஆன்மா ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்குதுங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பெண்ணினுடைய உடம்புல எந்தவித பிரச்சனையும் பண்ணாமல் கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நீங்கள் விடமாட்டீங்களாட்டிருக்கு கண்டிப்பாக இவளை கொண்டுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக அந்த ஆன்மா பேச ஆரம்பிச்சுங்க நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேங்க இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷ குணத்தோடையே இருக்கும் உயிரோடு இருக்கும்போது சாந்தமாக இருந்தாலும் கூட இறந்த கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் ஆக்ரோஷ குணத்தோடு தான் இருக்கும் யாரையாவது பழி வாங்கணும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படும் அந்த எண்ணத்தோடு தான் இந்த செல்வியை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசுதுங்க வேற வழி இல்லாமல் இந்த சங்கிலிக்கருப்பனுடைய பூசாரி என்ன பண்றாருன்னா அந்த பெண்ணினுடைய கையில் இருக்கக்கூடிய கொலுசை வந்து இவர் கையில் எடுத்து வச்சுக்கிறாருங்க வச்சுக்கிட்டு இது எங்கிட்டே இருக்கட்டும் இந்த பெண்ணை வந்து சங்கிலிக்கருப்பன் கோவிலில் வந்து 18 நாட்கள் தீபமேத்தி அங்கேயே கோவிலே இருக்கட்டும் 18 நாட்கள் இந்த பெண்ணினுடைய
உடம்புல வந்து ஆன்மா வர முடியாமல் இருந்துச்சுன்னா அதற்கு மேலே சங்கிலி கருப்பனை மீறி இந்த ஆன்மா மறுபடியும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொன்ன காரணத்தினால அப்போதே வலுக்கட்டாயப்படுத்தி இந்த செல்வி அப்படிங்கிற பெண்ணை அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து இழுத்து இது பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது, தூக்கிட்டு போய் சங்கிலி கருப்பன் கோவிலினுடைய மண்டபத்தில் உள்ளே போட்டுறாங்க. அங்கே போட்ட உடனே இந்த செல்வி அப்படிங்கிற பெண் மயக்கமாயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சங்கிலி கருப்பன் கோவிலில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க, உள்ளேயே மண்டபத்துக்குள்ளேயே தங்குவதற்கான வசதிகள் எல்லாமே இருக்குது. 18 நாட்கள் கோவிலினுடைய வாசப்படி விட்டு வெளியே வராமல் அந்த செல்வியை அங்கேயே வச்சு டெய்லியுமே மாலை 6 மணிக்கு அந்த பெண்ணை வந்து தீபமேத்த விட்டுருக்காங்க. 18 நாட்கள் முடிஞ்சு அந்த கோவிலுடைய பூசாரி இனி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வி அப்படிங்கிற பெண்ணுக்கு சங்கிலி கருப்பன் முன்னாடி ஒரு சிறப்பு பூஜை ஒன்று செஞ்சு கணவன் மற்றும் மனைவி ரெண்டு பேத்துக்குமே கயிறு ஒன்று கருப்பன் காலடியில் இருந்த மந்திரிச்ச ஒரு கயிறு ஒன்று கட்டிவிட்டு இனி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை அந்த பூசாரி சொல்லி அனுப்பியிருக்காருங்க. இனிமேல் அந்த ஆன்மானால் உன்னுடைய மனைவி ஆக்கிரமிக்கவே முடியாது, இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கையில் வச்சிருந்த கொலுசை எடுத்து அவங்களுடைய கணவன் மற்றும் மனைவி கையில் கொடுத்து நேராக அந்த கிராமத்தில் போய் விசாரித்து அந்த பெண்ணினுடைய புதைக்கப்பட்ட இடம் இருக்கும் இல்லையா சுடுகாட்டில், அந்த குழந்தையை புதைச்ச இடத்துல இந்த கொலுசை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு படையலா ஒரு நான்வெஜ் படையலா இறைச்சி படையலாக வச்சுட்டு தண்ணி பாட்டில் தான் நான் கடைசியாக கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது தண்ணி பாட்டில் 2-3 பாட்டில் அங்கேயே வச்சுட்டு படையலாக வச்சுட்டு கும்பிட்டுட்டு வந்துருங்க, இனிமேல் எங்களை தொந்தரவு பண்ணாத எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துருங்க, அதற்கு பின்பு மனமிறங்கி போய் அந்த ஆன்மா மறுபடியும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கணவன் மற்றும் மனைவி நேராக அந்த மாந்திரிச்ச கயிறு எல்லாம் கட்டின காரணத்தினால அந்த கொலுசை கையில் வாங்கிட்டு நேராக அந்த கிராமத்தில் போய் விசாரித்து அந்த கிராமத்தார் எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்குங்க. இருந்தாலும் கிராமத்தில் எல்லாம் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கடைசியாக அந்த பெண்ணினுடைய சமாதியில் எடுத்து போய் அம்மாவையும் பக்கத்துலேயே குழந்தையும் சேர்த்து தாங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் பக்கத்துலேயே. அந்த குழந்தைக்கு பக்கத்தில் அந்த கொலுசு வச்சுட்டு தண்ணீர் பாட்டில் 2-3 பாட்டில் மினரல் வாட்டரில் வச்சுட்டு பெரிய படையில் வந்து இங்கிருந்து செஞ்சு தாங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பெரிய படையில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் படைச்சிட்டு திரும்ப வந்து வேண்டிட்டு திரும்ப வந்திருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு சங்கிலி கருப்பன் துணையோடும் அந்த ஆன்மா வந்து எங்கள் மேலே இறக்க குணம் காமிச்ச காரணத்தினாலும் எந்த வித பிரச்சனையும் என்னுடைய மனைவிக்கு மறுபடியும் தொந்தரவு வரல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சொல்லி பார்த்தா போதை அப்படிங்கிற அரக்கன் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் விளையாண்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாகவே புரியுதுங்க. தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக போதை எடுத்து வண்டி ஓட்டி அப்பாவி உயிர்கள் இந்த மாதிரி அம்மா மற்றும் மகன் வாழ வேண்டிய உயிர்கள் பறிபோயிருச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது மனசு வலிக்க தாங்க செய்யுது. ஸோ இனிமேலாவது தண்ணி அடிக்காமல் இருங்க, அதையும் மீறி நீங்கள் முடியாமல் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தயவு செய்து வாகனங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறதா நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் அனுப்புறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷி எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.